இன்றைய நவீன உலகில் எல்லா நிலைகளிலும் பெண்கள் தங்கள் முத்திரைகளை அழுத்தமாக பதித்து வருகிறார்கள். வீட்டின் சமையலறையிலிருந்து விண்வெளிக்குள் என்ன அதிசயங்கள் உள்ளன என்று தேடுவது வரை இன்றைய பெண்களின் சாதனை அளவிட முடியாததாகும். ஆனால் பெண்கள் பல நூற்றாண்டுகளாக ஆணாதிக்கம் கட்டமைத்த சூழலில் அடிமைகளாக தங்கள் உரிமை என்னவென்றே தெரியாத அப்பாவிகளாக இருந்துள்ளார்கள். சமுதாயத்தில் ஆணுக்கு நிகராக பெண்களும் சம உரிமைகள் பெற வேண்டுமென்றும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டுமென்றும் பெண்கள் முன்னெடுத்த போராட்டங்களும் தியாகங்களும் எண்ணற்றவை. பல வருட போராட்டங்களுக்கு பிறகு பிரெஞ்சு மன்னன் லூயிஸ் பிளாங்க் என்பவன் தன் நாட்டு பெண்களுக்கு வாக்குரிமை மற்றும் அரசியல் அமைப்பில் பங்கேற்க அனுமதி தந்தான். அந்த நாள் 1848 மார்ச் 8. அதை அறிந்த அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளில் பெண்கள் தங்களுக்கான அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலம் தங்கள் உரிமைகளுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தனர். வாக்குரிமை, ஆண்களுக்கு நிகராக கூலி என்று தங்களுக்கான உரிமைகளை பெற்றனர். உலக பெண்கள் அமைப்பு உருவானதும் வேறு வேறு நாடுகளில் குறுகலாக கொண்டாடப்பட்ட மகளிர் தினத்தை உலக மகளிர் தினமாக கொண்டாட முடிவு செய்தனர். தங்கள் வெற்றிகளை கொண்டாட அவர்கள் தேர்வு செய்த தினம்தான் மார்ச் 8. மார்ச் 8 பல நாடுகளில் விடுமுறை தினமாக பெண்களின் கொண்டாட்ட தினமாக திகழ்கிறது. சமீப ஆண்டுகளாக இந்தியாவிலும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆண்கள் கோலோச்சிய அரசியல், இராணுவம், மருத்துவம், தொழில் போன்ற பல துறைகளிலும் ஆண்களுக்கு சமமாக வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கும் அழகிய தமிழ் மகள்களை பற்றிய பார்வைதான் இந்த நேர்கொண்ட பார்வையின் ரௌதிரம் பழகு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். வரலாற்றின் பக்கங்களில் தனக்கென தனி இடம் பிடித்த சாதனை பெண்மணிதான் நமது முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள். ஜெயா டிவின்னு சொல்லும் போது எனக்கு ஜெயலலிதா ஞாபகம் தான் வருது. ஏன்னா நாங்கள் ஒரே ஸ்கூல்ல படித்தோம். ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் உமன். உமன்ஸ் டேக்கு அவங்களையும் நம்ம சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா ஷீ வாஸ் சூப்பர் இன்டெலிஜென்ட். எல்லாத்துலேயும் முதன்மையாக இருப்பாங்க. தோல் டெக்ஸ்சர்லேருந்து, நடையிலேருந்து, படிப்பில் சூப்பர் இன்டெலிஜென்ட். அண்டு இன் அவங்க மட்டும் என்னோட இடத்துல இருந்திருந்தால் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அவ்வளோ கிளவர். வீர பெண்மணி அப்படின்னு சொன்னதும் எனக்கு முதல்ல நினைவிற்கு வருது ஜே ஜெயலலிதா அவர்கள் தான். ஜெயலலிதம்மா எல்லாமே தைரியம்தான். துணிஞ்சு அவங்க ஒரு பெண்ணாக இருந்து எல்லாம் சாதிச்சிருக்காங்க. அதெல்லாம் நினச்சி தான் நாங்களும் வெளியே வரோம். இன்றைய மகளிர் தினம் அன்னைக்கு நிச்சயமாக நம்ம எல்லார் மனசுலேயும் வர்ற ஒருத்தங்க நம்ம மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அன்பு மகளாக, அறிவு கூர்மை கொண்ட மாணவியாக, சினிமா உலகின் கலை செல்வியாக, அரசியலில் தங்க தாரகையாக, கோடிக்கணக்கான மக்களின் அன்புள்ளம் கொண்ட அம்மாவாக நீங்கா புகழ்பெற்ற சாதனை பெண். நான் சின்ன வயசுல இருந்து அவங்கள வந்து அட்மயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்கள மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு கௌரவமான ஒரு நடிகையா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையா இருந்தது. அதற்கு பிறகு அவங்க வந்து அரசியல்ல தமிழ்நாட்டையே ஆண்டு கொண்டு இருக்கும்போது, வான் உயரத்துல அவங்க இருக்கும்போது அவங்கள பார்த்து அட்மயர் பண்ணி ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். நிறைய தடவைகள் அவர்களை வந்து சந்திச்சிருக்கேன். அவங்கள போல ஒரு லீடர் நமக்கு கிடைச்சது நம்முடைய அதிர்ஷ்டம். இப்பவும் கூட அவங்களுடைய ஆசையில தான் நம்மளுடைய வாழ்க்கையே முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அவங்க எனக்கு முன்னோடி, என்னுடைய ஆதர்சமான ஒரு பெண்மணி. அவங்க பெண்களுக்காக செய்த திட்டங்கள் எத்தனையோ, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்த திட்டங்கள் எத்தனையோ, அதுல என் மனசு ரொம்ப கவர்ந்து இழுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு கனவாகவே அமைஞ்சது சில காலத்துல 10 மாசம் தான் சுமந்து பெத்த குழந்தைக்கு முன்னாடி முதல் எழுத்தா தான் அப்பாவோட பெயரோட முதல் எழுத்ததா வைக்கிறாங்க.
ஆனா அம்மாவோட பெயர்ல இருக்க முதல் எழுத்தையும் அந்த குழந்தைக்கு முதல் எழுத்தா வைக்கலான்னு உரிமை கொடுத்தது ஜெயலலிதா அம்மா தான். என் பேருக்கு முன்னாடியும் என் அம்மா பேர் இருக்குன்ற சந்தோஷத்துல நான் இன்னைக்கு இங்க இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜெயலலிதா அம்மா தான். அவங்களுடைய மேடை பேச்சாற்றல், தைரியம், அவங்களோட தன்னம்பிக்கை, அவங்களோட ஆளுமை திறன் தான். அவங்க ஏழைகளுக்காக நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லா மக்களுக்கும் ஒரு அத்தியாவசியமான தேவை அப்படின்னா உணவு தான். அந்த உணவையே ஏழைகள் வாங்குற அளவுக்கு குறைந்த விலையில மக்களுக்காக அளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நடிகையாக அவங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து நாங்கள் 50 வயசுல இருக்கிறதுனால, ஒரு யாரோ சொன்ன காரணத்தினால இல்லை, ஒரு நடிகையாக தெரியும், ஒரு முதல்வராகவும் தெரியும். அந்த நடிகை முதல்வர் இந்த காலகட்டத்துக்கு மத்தியில் அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படி சொன்னோன்னா, எப்படி அவங்க செயல்படுத்தினாங்க, அந்த நிலைக்கு எப்படி வந்தாங்க, அந்த தைரியம். ஒருவர் உயிரோடு இருக்கும் போது கிடைக்கும் புகழ், மரியாதை, செய்யும் சாதனை எல்லாம் வாழ்நாள் சாதனையாகத்தான் பார்க்கப்படும். ஆனால் அதே புகழ் மரியாதை எல்லாம் இறந்த பிறகும் தொடர்ந்தால் அது வரலாற்று சாதனை. அம்மா வரலாற்றின் மறக்க முடியாத சாதனை பக்கத்துக்கு சொந்தக்காரர். மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஃபேன் வந்து ரொம்ப உதவியா இருக்குது. எங்களை மாதிரி கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஃபேன் வாங்க முடியாத நிலைமையில இது மாதிரி அம்மா கொடுத்த இலவசமான ஃபேன் வந்து எங்களுக்கு உதவியா இருக்குது. ஒரு நாலேஜ் ஓரியன்ட் பர்சனா நம்ம பார்க்கலாம் அவங்கள. ஒரு சப்ஜெக்ட் டெலிவர் பண்ணுறதையும் சரி, ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கறதுலையுமே சரி, ஒரு நிதானமான ஒரு செயல், இது மாதிரி ஒரு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அவங்கக்கிட்ட நம்ம பார்க்கலாம். அம்மா இலவசமாக கிரைண்டரு மிக்சி கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, வந்து ஆட்டாங்கல்ல அமிக்கல்னால அரைக்க முடியாதனால பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு நேரம் ஆகுதுன்னு அந்த மிக்சி கொடுத்தாங்க. அதில் சட்டுன்னா மிக்சியில் அரைச்சி சமைச்சு கொடுக்குறோம். அம்மாவுக்கு திட்டம் வந்து நல்ல திட்டமாக இருக்குது. ஆடு மாடு கொடுத்தது உபயோகமாக இருக்குது. அதுக்கு முன்னே வெயிலுங்க வேலைக்கு போயிட்டு இருந்தோம், ரெண்டு நேரம் ஆடு மேய்க்கிறோம், சாயந்தரம் நேரம் களைக்கொடி போடுறோம். பரவாயில்ல, அம்மா கொடுத்த திட்டம் நல்ல திட்டமாக இருக்குதுங்க. அவங்க தைரியத்துக்கு ஒரு செல்யூட் நம்ம போட்டே ஆகணும். நிறைய திட்டங்கள்ன்றது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதில் ஒரு புதுமையான எல்லா மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி, பெண்கள் வளர்ச்சி மாத்திரம் இல்லை, சமூகம் ஒட்டுமொத்த சமூகம் ஒரு வளர்ச்சி பாதையில் வரணுன்ற ஒரு விருப்பமுள்ள ஒரு பெண்மணியாக, சிறந்த பெண்மணியாக நான் அவங்கள பார்க்குறேன். எனக்கும் என்னோட வாழ்க்கையில் பல லட்சியங்களை அடையணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு என்னோட முதல் ரோல் மாடல்னால் அது நம்மளுடைய அம்மா தான். அம்மானா வந்து அம்மாவோட இழப்பை யாராலையுமே சரி செய்ய முடியாதுங்க. அவங்களோட எந்த உதவியாக இருக்கட்டும், இப்போ மடிக்கணினியாக இருக்கட்டும், மற்றபடி பல திட்டங்களாக இருக்கட்டும், அவங்க போன்ற திட்டங்கள் அனைத்துமே சிறப்பாக இருந்ததுங்க. ஆனால் அவங்களோட இடத்த இனி யாராலையும் நிவர்த்தி பண்ணவே முடியாதுங்க. இந்த மகளிர் தினத்தன்னைக்கு அவங்கள நினைக்கிறதுல, அவங்களுடைய நமக்கு நம்முடைய மாநிலத்துக்கு செய்த நல்ல விஷயங்கள், முக்கியமாக பெண்களுக்கு என்னென்னமோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சொல்ல ஆரம்பிச்சோன்னா முடிக்கவே முடியாது. அவங்க சைக்கிள் கொடுத்ததா இருக்கட்டும், அந்த லேப்டாப் கொடுத்ததா இருக்கட்டும், பெண்களுக்கு படிச்சாச்சுன்னா அவங்க கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் கொடுத்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா சலுகைகள்லாம் வந்து மற்ற எந்த ஸ்டேட்லேயும் கொடுக்காதப்போ நம்ம ஸ்டேட்டில் கொடுத்து நம்ம ஸ்டேட்டை 1 ஃபார் விமென்னு கொண்டாடினாங்க. அவங்கள நினச்சி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பல நல்ல விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்று நம்மளோட அவங்க இல்லை. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். தொழில் நகரமாம் திருப்பூரில் பல தொழில் போட்டியாளர்களுக்கு இடையே தனி ஒரு பெண்மணியாய் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி வெற்றிகரமாக வலம் வருபவர் திருமதி ஸ்ரீதேவி கோபாலகிருஷ்ணன்.
ஸ்ரீதேவி கார்மெண்ட்ஸ் என்ற தனது தொழில் நிறுவனத்தின் மூலம் 500க்கும் மேற்பட்ட பெண்களின் குடும்பங்களுடைய அடையாளமாக திகழ்ந்து வருகிறார் இவர். நான் வந்து 6 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லா ஓனரும் எல்லாரையும் மேடம் சார்னு கூப்பிட சொல்லுவாங்க. எங்கள் ஓனர் வந்து அக்கா அண்ணான்னு கூப்பிட்டா போதுங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான் எங்களை பார்க்குறாங்க, ஆனால் வேலை செய்கிறவங்களா எங்களை பார்க்குறதே கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லோரும் சேர்த்து வச்சு தான் கலந்து பேசுவாங்க. அதே மாதிரி எங்களோட தான் சேர்ந்து சாப்பிட்றதோ எது பேசுகிறதா இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் எங்ககிட்ட பேசுவாங்க. ஓனரம்மா நல்ல ஃப்ரெண்டாகிட்ட பழகுவாங்க. இந்த மாதிரி ஓனர் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். பல நல்லா பேசுறது, நல்லா செய்கிறது எல்லாம் நல்லபடியாக செய்வாங்க. இங்கே வந்ததுலேருந்தே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவே இருக்குது. வீட்டில் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே வந்ததுலேருந்தே ஒரு சந்தோஷம். ஓனரமாக நல்லா கூட்டிகிட்டு போகிறது வைக்கிறது, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க, எங்கள் கூட இருப்பாங்க, விளையாடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. 1978 நான் கம்பெனியில் பல கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறேங்க. ஆனால் இந்த கம்பெனிக்கு வந்து 1 வருஷமாச்சு. எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதுங்க. ஓனரும் சரி ஓனர் அம்மாலும் சரி நல்ல முறைக்கு எங்களை குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துக்குறாங்க. நான் வந்து 12 வருஷம் ஆகுதுங்க. இது வந்து தொழில் செய்கிற இடமா நாங்கள் நினைக்கல, எங்கள் வீடு மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஓனர் அக்காவும் அந்த மாதிரி தான் எங்களோட, அவங்களும் எங்களுக்குள்ளே ஒருவராக தான் இருக்காங்க. அப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க, வேலை விஷயம் தெரியாததெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எங்களுக்குள்ளே ஒருவராக அவங்களும் இருப்பாங்க. ஜாலியாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, எங்களோட நிறையா நேரங்களை வந்து எங்களுக்கொசரம் செலவழிப்பாங்க. ஸ்ரீதேவி கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பனியன் நிறுவனம் ஒன்று வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 600 பேர் பக்கமாக வேலை செய்கிறாங்க. நான் 11 வயசில் வேலைக்கு போகிறக்க ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனியில் வேலைக்கு போய் கேட்டு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருப்பி 1-3 வருஷம் வேலை செஞ்சோம். ஒரு வேலைக்கு போய் ஒரு தொழிலாளியாக தான் வேலை செஞ்சோம். வேலைக்கு போய் ஒரு 3 வருஷம் வேலைக்கு போயிட்டுருந்தோம். அப்புறம் 14 வயசில் அப்பா வந்து ஒரு சின்ன ஒரு 4 மிஷின் வச்சு, சரி நம்ம ஒரு கம்பெனி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு கம்பெனி வச்சாங்க. அதில் நானே என்னோடய தங்கச்சி எங்கள் குடும்பமே வந்து மொத்தமாக வேலை செஞ்சோம். காலையில் எழுந்திரிச்சு வீட்லேயும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சு போட்டு அம்மாவும் எங்கள் கூடவே வந்துடுவாங்க. அம்மாவும் இதுக்குல கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு 16 வயசு எனக்கு, 16-17 வயசுங்கும்போது சின்னதாக ஒரு நாம் ஏதோ ஒன்று சொந்தமாக தயார் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்பா வெளியிலேருந்து ஒரு சின்ன ஆர்டர் ஒன்று பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதில் செஞ்சு கொஞ்சம் லாஸ், ஒரு ஆள் வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. ரொம்ப நம்பினது எனக்கு அப்போல்லாம் கொஞ்சம் அறியாத வயசு. அப்புறமா ஏமாத்துறதுனால பரவாயில்ல, அது ஒரு அனுபவம் தான் அப்படின்ட்டு திருப்பி நாங்கள் வந்து ஜாப் ஒர்க் பண்ணோம். ஒரு 18-19 வயசு வரை பண்ணோம். திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ஒரு சின்ன ஆர்டர் ஒன்று வந்து எங்களை தேடி வந்துச்சு. ஒருத்தர் சாம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் பண்ணி போகும்போது ஒரு 4-5 கம்பெனிக்காரர் கொடுத்துருக்காங்க. அதில் எங்களுதை செலக்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கள் கம்பெனியோட பீஸை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய நிறுவனம். அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் அவங்களும் ஆரம்பிச்சுருந்தாங்க. திருப்பி எங்கள் சாம்பிள் ஓகேயானதையும் படிப்படியாக நாங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமாகி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 600 பேர் வேலை செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குறோம். ஆரம்ப ஸ்டேஜில் நாங்கள் ஒரு 10 பேர், எங்கள் ஃபேமிலியே ஒரு 6 பேர் வேலை செஞ்சால் திருப்பி 10 பேர் பண்ணால் திருப்பி மறுபடியும் ஒரு 20 பேர் வேலைக்கு எடுத்தோம். வேலைக்கு எடுத்து வாடகை பில்டிங்கில் தான் இருந்தோம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கப்போ திருப்பி வந்து எங்களோட சொந்த இடமான பார்த்திங்கன்னா இங்கே வந்தால் பயமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ளே தான் வந்து நாங்கள் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் சரி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அவர் வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நாமளே சொந்தமாக ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஸ்ரீதேவி கார்மெண்ட் ஃபஸ்ட்டு அப்பா வந்து NDS கார்மெண்ட்ஸ்னு சொல்லி கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சப்போர்ட்டிங்க்கு வந்ததையும் ஸ்ரீதேவி கார்மெண்ட்ஸ்னு என்னோடய பேரில் எங்கள் வீட்டுக்காரோட இதில் எடுத்தோம், அவரோட மேற்பார்வையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நாலு மிஷின் போட்டு ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் போயிட்டுருந்தேன். ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது நிறைய பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி வாடகை வீட்டில் தான் இருந்தோம். பார்த்திங்கன்னா நான் தூங்குகிற இடத்துல மட்டும்தான் மழை வந்தால் தண்ணி வரையாது, அப்போ மற்ற இடத்துல எல்லாம் தண்ணி வரும். ஃபுல்லாக ஓடி வீடு தான். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அம்மாவை பற்றி சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்பா வந்து அப்போ வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார். அம்மாவும்
அப்பச்சியும் சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. சரி ஒரு சூழ்நிலை வந்தது, அப்பச்சியோட இடத்துல வந்து சரி ஓகே ஒரு சின்னதாக ஒரு குடோன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிப்பாளையம்ல, ஆண்டிப்பாளையம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக காடு தான், இங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் அம்மா ஒரு சின்ன ஒரு சிமெண்ட் ஷீட் குடோன் போட்டு தான் ஆரம்பித்தோம். கம்பெனியில் வந்து பார்க்குறதுல ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே அளவு பெண்கள் அதுக்கு மேலே ஒரு 4-5% ஜாஸ்தியாக தான் இருப்பாங்க. எங்ககிட்ட வர பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறத விட அவங்க ஊரில் போய் செட்டில் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து சொல்லிப்பட்டு போவாங்க. அப்புறம் திருப்பி வந்து இங்கே இந்த ஊருக்கு வந்தால் பார்க்காம இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு முதலாளி தொழிலாளி மாதிரி பழக மாட்டோம் வர்ற ஆளுகிட்டெல்லாம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்கள் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை தெரியாமல் அவங்களே ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க. அப்படி இல்லைம்மா இப்படி தான் நானும் ஒரு பெண் தான் கரெக்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட திறமையெல்லாம் அவங்க வெளியில் கொண்டு வரக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் மேடம் வந்து வேலை சொல்லி கொடுக்குறதுலேயும் சரி எல்லா விதத்துலேயுமே மேடமுடைய ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு உண்டு. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை வந்து எப்படி திருத்திக்கணும், அந்த வேலையை எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுல வேலை விஷயத்துலேயும் சரி குடும்ப விஷயத்துலேயும் சரி எங்கள் முகம் கொஞ்சம் வாடினாலும் கூப்பிட்டு என்ன காரணம் என்ன ஏது அது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்தால் அவங்களால சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. எங்களோட ஸ்ரீதேவி கார்மெண்ட்ஸோட 100% ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா விமன்ஸோடது தான் இருக்குது, அது இன்னர் கார்மெண்ட்ஸ். அதில் ஒரு 80% வந்து பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அந்த 80% பெண்கள்லையும் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுமே வந்து பெண்கள் தான், அதாவது வந்து அதுக்குன்னு படித்து வந்தவங்களும் அனுபவத்தை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு உங்களுக்குள்ளே இந்த திறனில் படிப்பு கம்மியாக இருந்தாலும் இதோட உங்களால் இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 பெண்கள் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பெண்கள் யாருமே வந்து என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கல. நானே வந்து ஒரு காலகட்டத்தில் என்னடா இது ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு முன்னாடியும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்பவும் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சும் நம்ம இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் கொஞ்ச நாள் எனக்கும் வெறுப்பெல்லாம் வந்திருக்கு. அதையும் தாண்டி இல்லை நம்மளாலே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தேசத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா நான் நினச்ச எல்லையை தாண்டி என்னால் போக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு எனக்குள்ளே மட்டும் இது நின்றக்கூடாது அப்படின்னு எங்கள் என்னோட கம்பெனியில் வந்து வேலை பார்க்குற ஒவ்வொரு பெண்கள்கிட்டையுமே இப்படி இருக்கலாமா இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிமிஷத்தில் நான் கம்பெனிக்குள்ளே போகலின்னா கூட அதோடய ப்ரொடக்ஷன் எந்த பாதிப்பும் இல்லாத நிற்காமல் வேலை நடக்கணும். நீங்கள் வந்துட்டு போனால் எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. அவங்க கொஞ்சம் ஒரு சில டைம்லலாம் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கெலாம் நடக்கு இல்லைங்களா, அப்போ ரொம்ப அவங்க ஃபேமிலியிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் உங்களை பார்க்கணுங்க. அது வந்து என்னை மேடம் இப்படியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, அக்கானுதான் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நிறையா நாங்கள் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லாஃபிங் யோகா, ஹெல்த் செக்அப் இந்த மாதிரிலாம் வந்து இயர்லி ஒன்ஸ், நாங்கள் இயர்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். எதுக்காகனா லைக் லாஃபிங் யோகாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட லேடிஸ்க்கு வந்து லைக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி லாஃபிங் யோகா கண்டக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்மல் யோகாவோட லாஃபிங் யோகா இஸ் பெட்டர்னு சொல்லி கண்டக்ட் பண்ணால் இப்போ லேடிஸ் தான் ரொம்ப அதிகமாக சிரித்தாங்க. நிறையா வந்து ஆனந்த கண்ணீர் வெட்டில் அழுதாங்க அம்மாட்ட, இந்த மாதிரிலாம் சிரித்ததே இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப டைட் ஷெட். அது ஒரு விமனுக்கு தான் அது மாதிரி தெரிஞ்ச கட்டி தான் அந்த மாதிரி, ஏன்னா அம்மாவும் எம்ப்ளாயாக இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரோல் மாடல் அம்மா தான். எதனாலனா சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்க அச்சீவ்மெண்ட்ஸ் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் தான் இது. ஒன்லி ஒரு விமனாக இருந்தங்காட்டி நிறைய இடத்துல டாமினேஷன் வந்திருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அம்மா வந்திருக்காங்க. தேவைகளை குறைச்சிக்குங்க. தேவைகளை குறைக்கும் போது நம்மளால் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ முடியும். தேவைகள் அதிகமாக நாம் நிறைய தேடல்கள் தேட வேண்டியது இருக்கும். எதையுமே தேடாதீங்க, நம்மளுக்கு தேடி வரதை கரெக்டாக பயன்படுத்தி நல்ல முறையாக இருந்து பழகுங்க. ஆனால் பெண்களுக்கு உண்டான தைரியத்தை வளர்த்துக்குங்க. கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா பெண்கள்னால் முடியாத எதுவுமே கிடையாது. அதுக்காக ஆண்கள் நான் தப்பாக சொல்ல, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ளே நிறைய திறமை இருக்குது பரவாயில்லம்மா, நான் 2 இடத்துக்கு நான் 2 ரூபா சம்பாரித்தா உன்னால் 3 ரூபா சம்பாதிக்க முடியுதா நீ செய்யின்னு நம்ம கூட அவங்களும் ஒத்துழைப்பாங்க. யாருமே தப்பாக எடுக்காதீங்க. என்னுடைய மனைவி எல்லாம் வந்து கார்மெண்ட்ஸில் பேட்டன்லேருந்து எல்லா ஒர்க்கும் அவிதா பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன். பெண்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம கார்மெண்ட்ஸில் எல்லாமே தெளிவாக ஒர்க் பண்ணுறதுலேருந்து நம்ம தொழிலாளர்கள் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஆட்டோவை தான் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். அவிலும் என்ன ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க. அதுக்காக நாங்கள் எல்லாமே அதுக்கும் ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சில பெண்கள் வந்து
என்ன இப்போ வெளியே வராமல் இருக்கிறாங்க. வெளியே வந்தால் கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறா அப்பா அம்மா தம்பி பையன் கணவர்மார்கள் எல்லாரும் ஒரு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பெண்கள் முன்னாடி வர கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. பொம்பளையாக இருந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் ஒரு ஆண் வந்து நம்மளுக்கு பெத்த அப்பாவாக இருந்தாலுமே நம்மளுக்கு வரப்போகிற கணவனாக இருந்தாலுமே கரெக்டானவங்களாக கிடச்சிட்டாங்கன்னா பெண்களாலையும் கண்டிப்பாக வந்து இமயத்தையும் கூட தொடலாம் நிலவுக்கும் கூட போகலாம் அந்தளவுக்கு இருக்குது. அது அதில் வந்து நான் கொடுத்து வச்சுருக்கோணும். அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்குண்டான பலன் வந்து நான் இப்போ பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சது பையனும் வந்து ஒரு ஆண், பையன்தான் கிடச்சிருக்க, பெண் இல்லை, பெண் குழந்தைகளா பையன்தான். பையனும் அதே மாதிரி தான். நான் எல்லா பெண்களையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், எல்லா பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்திக்கிங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே 10 ரூபாய்க்கு பாடுபட முடியும் அப்படின்னு சொன்னாலுமே நிச்சயமாக முடியும், முடியாத போகாது. அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் எங்கேயுமே போகாது. அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் முதல்ல வெளியில் கொண்டு வந்து பாருங்கள். என்னால் முடியல, இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, முதல்ல அதை கட் பண்ணுங்க. நிறைய உதாரணம் சொல்லுவாங்க, 4 பொம்பளை சேர்ந்துட்டா அந்த ஊரே கெட்டு போகு, அந்த 4 குடும்பமே கெட்டு போகும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, ஊரே நாட்டையே நாம நிலைநாட்டி நிறுத்தலாம். பூமியில் பிறக்கும் அனைத்து பெண்களும் தேவதையா? ஆம், தேவதைதான். சில நேரங்களில் உடலில் சில குறைகள் கொண்டு பிறந்தாலும் அவளும் பெண்தான். பிரியாவோட அம்மா எனக்கு அவதான் மொத குழந்தை. அவ 8 மாச குழந்தையா இருக்கிறச்ச பிராக்சர் ஆச்சு ஒரு வாட்டி. அது தொடர்ந்து அப்படியே ஒரு 15-20 வாட்டி பிராக்சர் ஆக ஆக கால் பெண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் நடக்கவே முடியாதுன்ட்டு வீல் சேர் வாங்கி கொடுக்க சொல்லிட்டார். டாக்டர் சொல்லிட்டாங்க கால்சியம் குறைபாடு, கால்சியம் கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து கால்சியம் டாக்டரை பார்க்கணும், எலும்பு டாக்டரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும்னு பார்க்காத ஹாஸ்பிட்டல் எல்லாம் பண்ணாத வைத்தியம் இல்லை, எல்லாம் பண்ணி பார்த்து கடைசியில் எதுவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு அவள் போனது கிடையாது, வீட்லேயே தான் நான் டியூஷன் மாதிரி வச்சு சில விஷயங்கள்லாம் 2-3 கிளாஸ் தான் படித்தான். அதுக்கப்புறம் 10th அது மாதிரி வீட்லேயே உட்கார வச்சு 10th எழுத வச்சோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொல்லிட்டேன், எப்போ பாருங்க என் வாழ்க்கை இது தான், இது கடவுள் தீர்மானித்தாரோ இல்லை நீங்கள் பண்ணதோ யார் பண்ணதோ எனக்கு தெரியாது, ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரியலன்னா விட்டுடுங்க. இதிலேருந்து நான் எப்படி மீண்டு வரேன், எப்படி நான் நாளைக்கு ஒரு நல்ல முறையில் சாதிக்கிறேன், வேறு வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு போகிறன்றது அப்போ பாருங்கள் சார். அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி சொல்கிறது, பெரிய பொண்ணான ஒரு எல்லா பொண்ணுங்களுக்கும் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயந்தான் ஆனேன். அதுலேருந்து என்ன எப்படி சொல்கிறது, என்னோடய சுதந்திரம்லாம் பறி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் காலேஜில் பாட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து தான் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் ஆனேன். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணாக வாழ்கிறதுன்றது, இப்போ நான் ஒரு பொண்ணை இவ்வளோ மிகைப்படுத்தி பேசுனது காரணம் ஒரு பொண்ணாக வாழ்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. அது பொண்ணாக இருந்து பார்த்தா மட்டும்தான் அதோடய ஃபீல் தெரியும். இந்த ஏரியாவிலேயே எங்களை எல்லாருமே ஒரு உதாரணமாக தான் எடுத்துப்பாங்க. உங்களை அளவுக்குலாம் எங்களால் தைரியமாக இருக்க முடியாது, உங்கள் பொண்ணும் இந்த அளவுக்கு தைரியமாக வளர்த்து வச்சுருக்கீங்க, நீங்களும் இவ்வளோ போல்டாக இருக்கீங்கன்னு அப்படி தான் நாங்கள் பேர் எடுத்திருக்கோம். எந்த நேரத்துலையும் நாங்கள் எந்த கஷ்டத்தையும் நாங்கள் யார்ட்டையும் காட்ட மாட்டோம். எந்த குறைகளையும் பொருட்படுத்தாமல் எல்லா துயரங்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெறும் சக்தி பெண்மைக்கு மட்டும்தான் உண்டு. பிடித்த தொழில், அன்பு கணவன், குட்டி தேவதையாய் குழந்தை என தன் வாழ்க்கையை தைரியத்தின் துணை கொண்டு ஓவியம் போல் அழகாக்கிய ஒரு பெண். ஒரு டீனேஜ் வந்த அப்புறம் எல்லா வீட்டிலயும் இருக்க ப்ராப்ளம் தான், எங்க அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறோம், இந்த பொண்ணை யார் கட்டிப்பா யார் கட்டிப்பான்னு பெரிய ஒரு போர்க்களமா இருந்துச்சு. அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆனவன தான் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆச்சு. நான் ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்ததுனால
என்னுடைய ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு வரைகிற கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி வரைகிற கேரக்டர் தேவைடா, யாரை கேட்டாலும் பேமெண்ட் அதிகமாக கேட்குறாங்க, 10,000-20,000 அதெல்லாம் நம்ம பட்ஜெட் கொத்து வராதுடா, கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படி இப்படி சொல்லும்போது, தேவா ஹார்ட்னு ஃபேஸ்புக்கில் இருக்கும், தேவா ஆர்ட்டா தேவ் ஆர்ட்டு தேவா தேவா என்னமோ இருக்கும் சொன்னால். அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறக்காண்டி என்னை காண்டாக்ட் பண்ணாங்க, அப்போ அது மூலயமா பேசி தான் எனக்கு பழக்கமானாங்க. தலைவர் ஆல்ரெடி நமக்கு வந்து 1 வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணி நின்றுருக்காரு, என் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக தான் இருக்காரு, 1 வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணி நின்றுருக்காரு எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு மாற்றுத்திறனாளியை தான் மேலே கல்யாணம் முடிக்கலாம்னு இருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. நான் தான் புரட்சியாளர் இருந்தாலும் என்ன மாதிரி பொண்ணை வந்து லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்க கொஞ்சம் ஜர்க்காகும் இல்லையா யாராக இருந்தாலும். அதனால் நான் கேட்டேன், நீங்கள் இவ்வளோ புரட்சிகரமாக பேசுகிறீங்களே, இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்கீங்களே, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா சுமத்தி சொல்லிட்டு, அவளும் என்ன மாதிரி தான் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுற வீட்டு பொண்ணு. ஏன்னா நமக்கு அப்போது கஷ்டன்றதே கிடையாது, இதுனா மைனஸ் ஒன்று மேரேஜ் ஆகலை அவ்வளோதானே தவிர்த்து, மற்றபடி நம்ம வீட்டிலலாம் நம்ம ராஜ உபகாரம் தான். ஸோ அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறேன்னா நான் சொன்னேன், நான் ஏன் யாரோ கல்யாணம் முடிக்கிறேன், நான் உங்களே கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி அப்புறம் அவங்க குடும்பத்தில் போய் பேச போனோம். எங்கள் அம்மா அப்பா கிட்டே வந்து பேசுங்க, எங்கள் அம்மா அப்பா ஓகேன்னா நான் பண்ணிக்கிறேன், பட் ரெண்டு பேரில் ஒருத்தர் வேணானாலும் என்னை விட்டுடணும், ஏன்னா நீ பார்த்து அழகாக இருக்குன்னு பொண்ணு கேட்குற அளவுக்கு என்னை வளர்த்து வச்சது அவங்க தான். ஸோ வந்து எனக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது நான் அவங்கள உதாசீனப்படுத்திட்டு ஒதுறிட்டுலாம் நான் போக முடியாது, அதனால் நான் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க குடும்பத்தில் போய் பேச போனோம். சினிமாக்காரங்கனால மேக்ஸிமம் கல்யாணத்துக்கு பொண்ணு தர மாட்டாங்க, யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் சில பேர்த்திட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஓகேன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சா கட்டிக்கிறேன், ரெண்டு பேருக்குமே பிடிச்சதுக்கப்புறம் அங்கே நான் என்னத்தை பேசுறது ஒன்றும் பேச முடியாது. அப்புறம் எங்கள் மேரேஜ் நான் கோயிலில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கள் ரிசப்ஷன் வந்து இங்கே ராம் தியேட்டரில் வந்து பண்ணோம். இவங்களை சின்ன வயசில் வந்து கூலி படத்தில் அறிமுகப்படுத்தின முத்துராமன் சார் தான் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தார், வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்து அவர் தான் ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் தம்பிராமி அண்ணா வந்தார், சூரியன் வந்தார், நிறையா பிரபலங்கள் வந்தாங்க, வந்தவங்கள்லாம் எல்லா பேருமே இருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. யாரும் இவங்களை வந்து ஃபோட்டோவோ எதுவும் பார்க்கல, எல்லா பேருமே நேரில் ஸ்டேஜில் வந்து பார்த்தாங்க, பார்த்தப்போ இது பண்ணாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட பேசினப்பையும் சொன்னாங்க, நல்லா தைரியமான பொண்ணுப்பா, நல்லா போல்டாக பேசுது வைக்குது, கரெக்டானது தான்ப்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து நான் கல்யாணம் முடித்த பிறகு இவங்க வீட்டில் வந்து வெளியே எங்கேயும் அனுப்புனதே கிடையாது, நான் கல்யாணம் முடித்த பிறகு அவங்கள சுதந்திரமாக விட்டேன், நான் கொடுக்குற சுதந்திரத்தை நீ கரெக்டாக பயன்படுத்திக்கோன்னு. அதே மாதிரி தான் அவங்களும் அதைப்படி தான் இருந்தாங்க, ட்ராயிங் கற்றுக்கிட்டாங்க, இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக கற்றுக்கிட்டு இப்போ இருக்காங்க. எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு ஃப்ரீடமாக விட்டுட்டேன், நீ எப்பயும் போல் நீ இல்லை சாதாரண பொண்ணு மாதிரியே நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தால் குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாராக வச்சுருந்தாங்கன்னா தூக்கிப்பேன் விளையாடுவேன், ஆனால் மாஸ்டாக குழந்தைங்க நான் உட்காந்து கூப்பிட்றதுனால என்கிட்ட வராதுங்க, வீழ்ச்சாலேருந்து கூப்பிட்றதுனால. சில பாப்பாங்க வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தாவிட்டு வருவாங்க பண்ணுவாங்க, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர்கிட்ட நம்ம கல்யாணம் குழந்தை இல்லாதது வந்து எனக்கு ரொம்ப விரக்தியாக இருந்தது, வெறுப்பாக இருந்தது, ஒரு கட்டத்தில் சூசைடு அட்டன் பண்ணுற அளவுக்கு கூட நான் போயிட்டேன் அப்படின்னு. ஆனால் யாரும் என்னை பழிச்சுலாம் பேசலை, யாரும் என்ன எதுவும் சொல்லலை, பட் எனக்குள்ளேயே குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயம் ரொம்ப வந்துருச்சு. நைட்டாக நான் அழுவேன், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகாத ஃபீலு அதை விட குழந்தை இல்லாதது இன்னும் ரொம்ப என்னை பாதிச்சுது அப்படின்ட்டு. அப்புறம் 3 வருஷம் கழித்து எங்களுக்கே தெரியாது, 5.5 மாதம் இவங்க வகுத்துக்குள்ளே குழந்தை இருந்தது. திரு கமலா செல்வராஜ் அவங்ககிட்ட தான் நாங்கள் இவங்க பிரசவம் பார்த்தாங்க. எனக்கு பயம், எல்லா பேருக்குமே பயம், ஏன்னா இவங்களுக்கு எப்படி குழந்தை இதாக போது வைக்க போதுன்னு. நான் ட்ரீட்மெண்ட்க்கு தான் வந்திருக்கேன்னு நினச்சி எனக்கு வந்து வேறு ஃபார்ம் எழுதினாங்க, நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் வந்து ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சிப்பு உள்ள டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் வந்துருச்சுன்னு. ஓகே சொல்லிட்டு என்ன எல்லாம் எழுதிட்டு என்னை வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க, நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் ஸ்கேனிங் கூப்பிட்டு போனாங்க, கூப்பிட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்னம்மா நீ 5.5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க 22 வாரம்னாங்க. எனக்கே ஷாக் ஆகி அப்படியே மயக்கம் வர மாதிரி போச்சு, 22 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உனக்கே தெரியாதா? இல்லை மேம் எனக்கே தெரியாதுன்னா எல்லோரும் ஷாக் ஆகிட்டு அப்போ எனக்கு ஒரே ஹாப்பி அப்படின்ட்டு. என் வீட்டுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்கம் கண்ணில் தண்ணியும் வருது, சந்தோஷமும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேம் வந்து ஒரு ஆப்ரேஷனில் இருந்திருக்காங்க, அப்புறம் வந்தாங்க.
வந்தோடனே எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஹாய் குட் ஈவினிங் அப்படின்னாங்க. நானும் குட் ஈவினிங் மேம் சொல்லிட்டு உட்காந்து பேசினோம். அப்போ வந்து நான் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொல்லி ரிப்போர்ட்லாம் காமிச்சாங்க. நம்ம பெண்கள் எவ்வளோ டெலிகேட்டாக எவ்வளோ மிருதுவானவர்கள்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மன வலிமை, மன தைரியம், ஒரு டிட்டர்மினேஷன் அப்படி இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு டெலிவரி வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதில் என்னை ரொம்ப வேக்க வச்சது வந்து ஒரு பேஷண்ட் வித் ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டான்னு சொல்லுவோம், அந்த வீல் சேரில் தான் நடக்க முடியாது, வீல் சேரில் வரணும், அந்த வீல் சேர் இடித்தா கூட உடனே போன் ஃப்ராக்சர் ஆகிடும். அந்த மாதிரி பல போன் ஃப்ராக்சர்ஸை சரிப்படுத்திட்டு அவங்களையும் ஒருத்தர் பார்க்க அழகாக தான் இருப்பாங்க, அவங்களையும் ஒருத்தங்க கல்யாணம் பண்ணி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக என்கிட்ட வந்தாங்க வீல் சேரில் தான். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கேஸ் இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணதில்லை, ஸோ நான் வந்து உங்களுக்கு வேறு டாக்டர் செய்தி தர ரெஃபர் பண்ணுறாங்க போங்க. நான் சொன்ன முடியாது மேம், எனக்கு ஊரில் டாக்டர்ஸ் தெரியாமல் நான் இங்கே வரல, நீங்கள் தான் பார்த்துப்பீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் உங்களுக்கு தேடி வந்தேன், நீங்கள் தான் மேம் எனக்கு பார்க்கணும், வேறு யார்கிட்டயும் எனக்கு நம்பிக்கை இல்லை மேம், எனக்கும் என் குழந்தைக்கும் உத்தரவாதம் இல்லை மேம் சொல்லிட்டேன். அப்புறம் சரி பாதி கிணறை நீ தாண்டிட்ட, மீதி கிணறை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டுவோம், அவங்க கொடுத்த நம்பிக்கை தான் இன்றைக்கி நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறதுக்கு காரணமே. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அவங்களும் நல்ல விதத்தில் குழந்தை பெற்றது, அந்த தம்பதிகளுக்கு நல்லா 100 வயசும் நல்லா வாழணும், குழந்தையும் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நார்மல் பேபியாக இருந்தது, அந்த குழந்தைக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கணும். ஆனால் மன தைரியம் ஜாஸ்தி அவங்களுக்கு, நானே பயந்துக்கிட்டு இருந்தேன், ஏன்னா கொல்ல நேரம் உள்ளே போராடிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு என்னென்னா ரெண்டு பேருமே வேணும் எனக்குன்றது ஒரு இது, பயம் வேறு ஒரு சைடு என்ன பண்ணுறதுன்னு, வெளியில் ஏன்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது, வெளியே நாங்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் வெளியில் வர்றப்ப என்னமோ கமலா தேட்டரில் படம் பார்த்துட்டு வர்ற மாதிரி அவள் கேட்டா, எல்லா பேரும் குழந்தைய பார்த்தீங்களா குழந்தைய பார்த்தீங்களான்னு. அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த ஒரு இதே இல்லாமல் இருந்தேன். பொண்ணு குரல் கேட்டோன்னு அழுதா, அதை கேட்டபோது லைஃப்பில் வந்து வேறு லெவல், அந்த செவ்வாய் கிரகத்தெல்லாம் தாண்டி ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு 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 எல்லையை தொட்டுட்டு வந்தாலும் ஒரு ஃபீல் ஆகிடுச்சு, அப்படி நான் அம்மா ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் சிவாவோட ஸ்டூடெண்ட் தேவப்பிரியா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்கமிங் மேக்கப் ஆர்டிஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் இருக்கேன். அவர் தேவப்பிரியாவுக்கு உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் வேணும், உங்களை எல்லாருக்கும் என்ன ஹெல்ப் பண்ண வேணும் அதை பண்ணுங்க. ஏன்னா ஸ்பெஷலி இன் மேக்கப் ஃபீல்ட் டுடே நிறையா காம்படிஷன் இருக்குது, அண்ட் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தேவப்பிரியா இப்போது மதர், ஒரு அம்மா ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நிறையா கடமை இருக்குது. அதுக்காக பீப்புள் லைக் யூ அண்ட் ஐ கேன் ஹெல்ப் ஹர். ஃப்ரம் மை சைட் ஐ வில் டூ வாட் எவர் த பெஸ்ட் ஐ கேன் ஃபார் தேவப்பிரியா. எல்லா துறையிலையும் முன்னேறிட்டாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ எல்லா துறையிலையும் முன்னேறி இவ்வளோ படிப்பு முன்னேற்றம் எல்லாம் பண்ணுறாங்களோ அந்தந்த அளவுக்கு அவங்களுக்கு பெண் பாதுகாப்பு தேவை. அதனால் பெண்கள் வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்பு. எதுக்கும் பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்போர்ட்டிவாக இருங்க, சேலஞ்சிங்காக இருங்க, நிறைய படிங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள், யாருக்கும் அடிமையாக இருக்காதீங்க, இதே ஆகாதீங்க, உங்கள் இது அதுக்குன்னு அடுத்தவங்களும் அடிமைப்படுத்தாதீங்க, உங்கள் செக்ஷன் உங்கள் ரோட்டில் நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருங்க, இந்த பிரச்சனையும் வராது. பெண்கள் தினத்தில் வந்து மெயின் என்னென்னா, வெளியில் நீங்கள் போகிறப்ப ரொம்ப போல்டாக இருக்கணும், எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கணும் முத. யார்கிட்ட நம்ம பேசுகிறோம், அவங்க நம்மகிட்ட எங்கே பார்த்து பேசுகிறாங்க, எதை நம்மகிட்ட எதிர்பார்த்து பேசுகிறாங்கன்னு முத தெரிஞ்சுக்கணும் பெண்கள். பெண்கள்னால் முடியாத எதுவுமே கிடையாது. எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு பெண்களுக்கும் எல்லா அந்தந்த திறமை நிறையா திறமை இருக்குது. முதல்ல வெளியில் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுங்கள், யாருமே கொலையே இருக்காதிங்க.
ஏதான் ஒரு துறை சொல்லுங்கள், பெண்கள் இல்லாத ஒரு துறை எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு உள்ள தைரியமும் அந்த பெர்சிவியரன்ஸும் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டும் அப்பா அம்மா பார்த்துக்கணுங்கிற சன்மும் அந்த ஃபீலிங்கும் கணவனை பார்த்துக்கிறோம் அந்த லாயல்ட்டியும் பெண்களை தவிர்த்து வேறு எதுக்கும் இருக்க வாய்ப்பே கிடையாது. உண்மையாக நான் சொல்லப்போனால் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்காரர் அவங்களோட உத்வேகம் சேர்ந்ததே என்னோட சேர்ந்துருக்கு. பெண்கள் மேலே வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, தைரியமாக இருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். இந்த உமன்ஸ் டேலேருந்து இந்த 2020ன்றாங்க இந்த வருஷத்தை, ஸோ 2020லேருந்து இந்த உமன்ஸ் டேலேருந்து இந்த நாட்டோடைய பெண்கள் எல்லாருமே வேறு லெவலில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இதுதான் சிங்க பெண் மாதிரி போகணுன்றது என்னுடைய கருத்து. பெண்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது இல்லை, அதை நம்ம வர வைக்கணும். நம்ம கண்ணியமாக இருந்து நம்ம பழகிற விதம், வேலை செய்யும் விதம், நம்மளை பிஹேவியர், ட்ரெஸ்லேருந்து நம்ம அந்த மரியாதையை வரவேச்சுக்கணும். அதுதான் என்னோட பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பெண்கள் தினத்தில் உங்கள் எல்லாத்துக்குமே நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பளத்தை ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணினமே சாதிக்க பிறந்த இனம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பொண்ணுக்கு எல்லாம் விமனுக்கு என்னோட ஹாப்பி உமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Happy Women's Day!